பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் என்றென்றும் துதியும் புகழும் உண்டாவதாக. தேவனுடைய சமூகத்தை எப்போதும் தேடுங்கள். உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் பிரகாசமடைமடி செய்வார். எல்லா விண்ணப்பங்களிலும் தேவனுடைய நாமத்தில் அவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து விடுங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். லூக்கா 22:40 பாருங்கள். கெட்செமனி தோட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களையும் சாபங்களையும் உலகத்தின் ஆக்கினைகளையும் மனித குலத்தின் சாவையும் அந்த கெட்செமனி தோட்டத்தில் கிறிஸ்து தன்மேல் வந்து விழும்படி பிதாவின் சமூகத்தில் அவர் அர்ப்பணித்தார். அந்த நேரத்தில் அவருடைய வேர்வை இரத்த துளிகளாக அது தரையில் விழுந்தது என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் ஜெபிக்க சென்ற அப்போஸ்தலர்களோ அங்கு தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அவர்கள் மேல் எரிச்சல் பட்டுவிடாமல் அவர்கள் பலவீனத்தையும் அவர் சிலுவையில் தன்மேல் சுமந்து கொள்ள ஆயத்தமானவராக இருந்ததினால அந்த தூங்கிக் கொண்டிருந்த அப்போஸ்தலர்களை பார்த்து தட்டி எழுப்பி அவர்களை பார்த்து சொல்லும் செய்தி தான். அவ்விடத்தில் சேர்ந்தபோது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். பார்த்தீர்களா, சோதனை மனித வாழ்வில் நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொருவரையும் அது சந்திக்கத்தான் செய்யும். மனிதன் என்றைக்கு பாவத்தில் விழுந்தானோ அதனுடைய விளைவு சோதனைக்காரனான பிசாசு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித வாழ்வை அவன் சோதிப்பான். யோபுவை பாருங்கள். யோபு சகல ஆசீர்வாதமும் பெற்று தேவாதி தேவனுக்கு துதியும் சோத்திரம் செலுத்துகிறவராய் இருந்தார். ஆனால் யோபின் புஸ்தகம் 10:13 உள்ள வேத பகுதி என்ன சொல்கிறது? தேவனிடத்தில் உத்தரவு கேட்டான் பிசாசு. ஆண்டவரே, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் உடைக்கும்படி எனக்கு ஒரு வாய்ப்பு தாரும் என்று அவன் கேட்டபோது, தேவன் அவனுடைய உயிர் மேல் நீ கை வைக்காதே என்று சொல்லி அவனுக்கு உத்தரவு கொடுத்தார். யோபுவினுடைய எல்லா சம்பத்துக்களையும் பிசாசு இதோ திருடர்களை வைத்து திருடும்படி செய்தான், கொள்ளையடிக்கும்படி செய்தான், நிர்மூலமாக்கினான். இது பரிசுத்தவானாக இருந்த யோபுவுக்கு பெரும் சோதனையாக இருந்தது. ஆனால் அன்பானவர்களே, அந்த சோதனை யோபு ஜெயித்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஜெயமடைந்த ஆண்டவர் இயேசுவின் முகத்தை தேடினார். இயேசு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார் என்றால் மனித குலத்தின் பாவத்தையும் சாபத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் சிலுவையில் ஏற்றுக்கொள்ள வந்த இயேசுவை பிசாசு சோதித்தான். அவருடைய உடல் மாம்சிகத்தை அவன் சோதித்தான். இயேசு ஜெயித்தார். உலக பெருமையின் உச்சியில் இயேசுவை உயரத்தில் கொண்டு போய் விழும்படி பிசாசு சொன்னான். அந்த பெருமை இயேசு ஜெயித்தார். உலக ராஜ்யங்களையும் செல்வங்களையும் பணத்தினுடைய மேன்மைகளை பிசாசு காட்டி, என்னை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினால் தருவேன் என்று பிசாசு சொன்னான். ஆண்டவராகி கடவுள் ஒருவருக்கே பயந்து அவருக்கு ஆராதனை செய்வாக பிசாசு என்று சொல்லி இயேசு சாத்தானை விரட்டி விட்டார். இயேசு மாம்சத்தை ஜெயித்தார், உலக மேன்மையை ஜெயித்தார். இயேசு பண ஆசைகளை ஜெயித்தார், உலக ராஜ்யத்தின் மேன்மைகளை ஜெயித்தார். ஆகவே சோதனை மனித வாழ்வில் வருவது உண்மைதான். ஆனால் அந்த சோதனையில் நான் விழுந்து விடாதபடிக்கு நம்ம என்றைக்கும் தாங்கி பிடிப்பது எது தெரியுமா? ஜெப வாழ்வுதான். எல்லா சமயத்திலும் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போது தேவனுடைய கரம் நம்மேல் இறங்கி வரும். சோதனை ஜெயித்து இயேசுவின் வல்லமை நம்மை சோதனையில் விழாதபடிக்கு அது ஜெயிக்க வைத்துவிடும். அம்மி நண்பானவர்களே, இதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு நமக்கும் இன்றைக்கு சொல்லுகிறார். சோதனை வராதபடி ஜெபியுங்கள் என்று சொல்லவில்லை. வரும் சோதனையில் நான் விழுந்து விடாதபடிக்கு என்னை தப்புவையும் என்னை ஜெயிக்கவையும் உயர்த்தும் என்று ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு சாத்தானின் சோதனை ஜெயித்தது போல நாமும் சோதனையை ஜெயிக்க இயேசுவின் நாமத்தில் பலனடைகிறோம். ஜெபிப்போமா? அன்புள்ள தேவனே, சோதனை வராமல் இருக்க ஜெபியுங்கள் என்று நீ சொல்லித்தராமல் சோதனையில் விழாதபடிக்கு இருக்க ஜெபியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம்.
நீ சத்ருவை ஜெயித்தது போல் நாங்களும் சத்ரு எனும் சோதனையை ஜெயிக்க எங்களுக்கு பலன் தருகிறேன். அப்படியே நீர் மகிமைப்படுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.